தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்கின்றாரா இல்லையா என்பது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனாலும் இன்று தமிழ் மக்கள் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை வரையறுக்கின்றோம் என்றால் அதுக்கு இந்த நாட்டில் தமிழ் மக்களால் அல்லது தமிழ் பேசும் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு போராட்டங்கள்தான் காரணம் என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உண்மையிலே எனக்கு இங்க இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த விடுதலை புலிகள் இன்று இல்லாதிருக்கின்ற காலத்தில், இந்த விடுதலை புலிகள் காலத்தில் அதற்கு பிறகு வந்த ஒரு அரசியல்வாதியை வைத்து அவரிடம் இந்த கேள்வியை கேட்டதில் தான் எனக்கு வியப்பு இருக்கின்றதையுடைய அவர் கொடுத்த பதிலில் இருக்கக்கூடிய வியப்பலை காட்டிலும் இதில் எனக்கு வியப்பு அதிகமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஜேவிபிகள் ஜேவிபியினுடைய போராட்ட காலங்களில் ஜேவிபி ஆனது இந்த நாட்டையே அதனுடைய கவிழ்க்கின்ற அளவுக்கு போராட்டங்கள் செய்து அந்த போராட்டத்திலேயே அவருடைய எண்ணங்களுக்கு அந்த காலத்தில் இருந்தவர்களின் எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அல்லது அவருடைய செயற்பாடுகளுக்கும் இப்பொழுது அந்த அதே ஜேவிபி என்ற பெயரில் இருக்கக்கூடிய அரசியல் நடத்த கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய செயற்பாடுகளுக்கும் வேறுபாடுகள் இருக்கலாம். இவர்களிடம் இந்த கேள்வியினை இவர்களால் கேட்டிருக்க முடியுமா அல்லது இப்போது கேட்கிறார்களா? ஆகவே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய போராட்டங்கள் தமிழ் மக்களுடைய போராட்டங்களை பொறுத்தவரையில் அது பல்வேறு வகையான போராட்டங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்காக எங்களுடைய விடுதலை போராட்டம் அல்லது ஆயுதமேந்திய விடுதலை போராட்டங்களாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் கொழும்புக்கு வெளி அதாவது வடகிழக்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் எங்களுடைய தலைவர் மனோகணேசன் மற்றும் ரவிராஜ் மறைந்த ரவிராஜ் அவர்கள் மறைந்த மகேஸ்வரன் அவர்கள் கொண்டு நடத்திய அஹிம்சை வழி போராட்டங்களாக இருக்கலாம். மலேக மக்கள் மலேக தலைவர்கள் கொண்டு போராடிய கவனிப்பு போராட்டங்களாக இருக்கலாம். இந்த அனைத்து போராட்டங்களுமே ஒரு வழியில் எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய சுய கௌரவங்களை எங்களுடைய அபிலாஷைகளை சர்வதேச மட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு மிக ஆணித்தரமாக இருந்த போராட்டங்களாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த போராட்டங்களால் உயிர் தியாகம் செய்தவர்களை நாங்கள் மதித்துத்தான் நாங்கள் செயற்பட வேண்டும். அதுதான் தமிழ் அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமையாகும் என்பது எனது எண்ணமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று ஜேவிபி என்ற அமைப்பு கூட அங்கு தங்களுடைய எண்ணக்கருக்களை அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டுடைய எண்ணக்கருக்களை தாங்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை அவர்கள் வெறுத்தால் அந்த ஆயுத கலாச்சாரத்தை வெறுத்தாலும் இப்ப இருக்கிற அரசியல் ஜேவிபி அரசியல் பிரபுவர்கள் அந்த போராட்ட களத்தினை எதிர்த்தாலும் கூட அந்த எண்ணக்கருக்களை மக்களுக்கு விதைக்க விரும்புவதன் காரணமாகத்தான் ஜேவிபி என்று உருவாக்குவதற்கான எண்ணக்கருக்களை மக்களுக்கு அவர்கள் விரும்புவதனால் காரணத்தினால்தான் அவர்கள் அந்த பேரிலேயே தங்களுடைய அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை தொடர்பாக பேரினவாதிகள் தங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலை காட்டிலும் இந்த இன்று இவருக்கு மேல் வைத்திருக்கின்ற கேள்வியின் மேல்தான் மீண்டும் சொல்லுகின்றேன் எனக்கு வியப்பு இருக்கின்றது.